ஹலோ காய்ஸ், இன்னைக்கு வந்து ஃபாதர் ஆஃப் ஹிஸ்ட்ரி, அதாவது வரலாற்றோட தந்தை, அவரை பத்தி தான் பார்க்க போறோம். அவர் பேர் பார்த்தீங்கன்னா ஹெரோடட்டஸ். எந்த நாடு அப்படின்லாம் கரெக்டாக சொல்ல, நான் பாரசீகம், அது பர்ஷியன் ஏரியாஸ், பர்ஷியன் ரீஜியன், பர்ஷியன் கண்ட்ரிஸ். அவரோட முதல் கதைகள்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே கற்பனை நிறைந்த ஒரு கதைகளாக இருந்துச்சு. ஹிஸ்ட்ரியுமே ஒரு கதை தான், ஆனால் நடந்ததை எழுதுறது கதை தான். இவர் முதல்ல எழுதுனது எல்லாமே வந்து ஃபிக்ஷன் தான். எப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்பவே காமெடியாக இருக்கும். ஸோ வந்து தங்கத்தை தோண்டி எடுக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ண இரும்பு, அப்புறம் கடலை 300 டைம் வந்து சவுக்கால அடிக்க சொல்லி ஆர்டர் பண்ண ராஜா. ஸோ இந்த மாதிரிலாம் வந்து நிறைய ஒரு சிரிப்பு இல்லை ஒரு கட்டுக்கதைகளை வந்து இவர் எழுதியிருக்காரு. ஸோ இவர் இருந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா ரொம்பவே வந்து சக்தி வாய்ந்த பர்ஷியன்ஸ், பர்ஷியன் பீப்புள்ஸ்க்கும் கிரீக் பீப்புள்ஸ்க்கும் ஒரு வார் நடந்துட்டுருக்கு. அப்போ தான் இவர் வந்து இவரோட அந்த ஹிஸ்ட்ரி திறமையை வந்து வெளிக்கொண்டு வர்றாரு. இவரோட அனலிசிஸ் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, போர் நடக்குது எந்த இடம் அப்படின்றது மட்டும் இல்லாமல், ஸோ அதோட ஆணி வேருக்கே போய் இவர் வந்து கண்டுபிடிக்க முயற்சிகள் எடுத்தார். ஸோ இந்த டீட்டெயிலெலாம் சேகரிக்காக அவர் மெடிட்டேரியன் ரீஜன் ஃபுல்லாகவே ட்ராவல் பண்ணார். இவர் ஸ்டார்டிங்கில் தன்னோட புத்தகத்தை எல்லாமே விசாரணைகள் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து டைட்டில் கொடுக்குறாரு, அதாவது இன்குவைரிஸ். ஏன் இன்குவைரிஸ் அப்படின்னு இவர் கொடுத்தாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவர் ஒவ்வொருத்தராக போயிட்டு என்ன நடந்துச்சு, எது நடந்துச்சு, எப்போ நடந்துச்சு அப்படின்னு விசாரித்து தெரிஞ்சுக்கிட்டு எழுதுகிற ஒரு விஷயமா இருந்ததுனால இந்த புக்குக்கள் எல்லாத்துக்குமே வந்து என்குவைரிஸ் அப்படின்னு சொல்லிட்டு தான் இவர் பேர் வைக்கிறாரு. ஹெரோடட்டஸ் பார்த்தீங்கன்னா தன்னோட கதைகளுக்கு சேகப்படுற அந்த டீட்டெயில்ஸ் இருக்கு இல்லையா, அதை வந்து மூணாக பிரிக்கிறாரு. முதல்ல கண்ணால் பார்த்த காட்சி, ரெண்டாவது காதால் கேட்கப்படுறது, மூணாவது காலங்காலமாக சொல்லிட்டு வரப்படுறது. ஸோ இது மூணுமே கிரேக்கில் ஆப்சிஸ் அக்கோ டால் லெகோமெனா அப்படின்ட்டு அழைக்கப்படும். ஸோ என்னதான் ஹிஸ்ட்ரி வந்து நடந்ததை அப்படியே சொல்கிற ஒரு கதை நம்மளாம் சொன்னாலுமே, ஹிஸ்ட்ரியிலையுமே வந்து ஒரு சில தவறுகள் இன்னமும் இருக்குது. அந்த தவறுகள் தவறுன்னு தெரியாமல் இன்னமும் இருக்குது. ஹெரோடட்டஸ்க்கு வரலாற்றின் தந்தை அப்படின்னு பேர் கொடுத்தது சிசேரோ. சிசேரோ வந்து ஒரு ரோமானியன் மன்னர். அவருக்கு வந்து ரொம்பவே வந்து படிக்கிறது எழுதுறதுன்னா ரொம்பவே பிடிக்கும். அண்ட் தொடர்ந்து நம்ம சேனலை பார்த்துட்டே இருங்க. இன்னும் நிறைய விஷயங்களோட உங்களை மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன்.